ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அதிஷ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவம் டூபே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் வந்து சிஎஸ்கே வந்து அவங்களோட ஒரு தோல்வியை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி இப்போ ஃபிஃப்த்து மேட்ச் நடந்தது பார்த்தீங்களா, அதில் வந்து அவங்களோட வெற்றியை வந்து பார்த்துட்டாங்க. ஒரு ரெண்டு பாயிண்ட்டும் எடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ இதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவம் டூபே அண்ட் ராபின் உத்தப்பா. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 9 ஓவர்ஸில் 55 ரன்ஸ் இருந்ததை வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்னால ஒரு இது கொண்டு வந்து ரன்ஸ் வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேட்ச்சே விறுவிறுப்பாக போச்சு. நானுமே என்ன நினச்சேன்னா சிஎஸ்கே தோற்றுருவாங்கன்னு தான் நினச்சேன். பட் அதை தாண்டி சிவம் டூபே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க எல்லா மேட்சஸுமே அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரன்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காரு. ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 50 60 அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்காரு. ஏன்னா ஒரு 3-4 மேட்ச் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருந்தாரு. ஒரு மேட்ச் டோனியோட வந்து விளையாடிருந்தார். ஸோ அதுவுமே வந்து அவர் நல்ல ஒரு 6-4 அப்படி இப்படின்னு அந்த பவுண்ட்ரி ஸ்ட்ரைக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இப்படி இருக்க ஒரு பிளேயர் வந்து அடுத்த ஜடேஜாவாக வந்து பார்க்குறாங்க. பட் இன்னுமே அவரோட போலிங் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மேட்ச்சில் வந்து அந்த கடைசி 2வது ஓவர் வந்து கொடுக்கும்போது அவர் வந்து 6-4 கொடுத்துட்டாரு. பட் அது எல்லாமே ஒரு ப்ரெஷர் காரணம் தான். பட் இதுக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.